ஸ்ரீ குருபிய நமக வணக்கம் குழந்தைகளே நாம் இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து கலை என்ற தலைப்பில் அமைந்த நாச்சியார் திருமொழி என்ற தலைப்பில் அமைந்த கவிதை பேழையை பார்க்க இருக்கின்றோம் நாச்சியார் என்பவர் ஆண்டாள் ஆண்டாளின் திருவாய் மொழி அவருடைய திருவாயினால் மொழியப்பட்ட பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு எல்லாம் பார்த்தாகிவிட்டது இப்பொழுது பாடலுக்கு செல்ல போகின்றோம் ஆண்டாள் அவர்களின் திருவாயினால் மொழியப்பட்ட இந்த மொழிதான் நாச்சியார் திருமொழி இவர் அருளிய திருப்பாவை மார்கழி மாதம் முப்பது நாட்களும் அன்றாடம் தினம் ஒரு பாடலாக பாடி இறைவனை வழிபட்டால் வாழ்க்கை சிறப்புறும் என்பதை தன் வாயினால் முடிந்து சென்றிருக்கின்றார் இவர் எழுதிய பாடல்கள் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இவை இரண்டும் முதலாயிரம் என்ற பகுதியில் அடங்கியிருக்கின்றது நான்காயிரம் பாடல்களை கொண்ட ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டது அந்த தொகுப்பில் முதலாம் ஆயிரம் இரண்டாம் ஆயிரம் மூன்றாம் ஆயிரம் நான்காம் ஆயிரம் என வகைப்படுத்தப்பட்டது அவற்றுள் முதலாம் ஆயிரத்தில் வைக்கப்பட்டுள்ளது தான் இவருடைய பாடல்கள் இந்த திருப்பாவை நோன்பு நோற்கின்றார் அந்த நோன்பின் இறுதியில் அந்த மாதம் முழுக்க மார்கழி மாதம் முழுக்க நோன்பு நோற்று இறைவன் திருமால் வராமையால் அவர் தை மாதம் தான் கண்ட கனவாக நாச்சியார் திருமொழியை படைத்திருக்கின்றார் இப்போ மார்கழி மாதம் முப்பது நாளும் அவர் நோன்பு நோற்று அந்த நோன்பின் ஈற்றில் இறுதியில் இறைவன் வருகை தந்து தன்னை மணந்து கொள்வான் என்று நினைத்தார் அது நடைபெறாத பொழுது தான் கண்ட கனவாக இந்த பாடலை பாடியிருக்கின்றார் இப்போ தான் கண்ட கனவின் வெளிப்பாடுதான் இந்த பாடல்கள் இப்போ பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் சிறந்த பக்தையாக இங்கே குறிப்பிடப்படுகின்றார் பிற ஆழ்வார்களை விட மற்ற பத்து ஆழ்வார்களின் மொத்த அறிவையும் ஒன்றாக திரட்டியதற்கு சமம் என் ஆண்டாள் நாச்சியார் என்று குறிப்பிடுவர் இப்போ திருமாலை வைணவர்கள் முழு முதற் கடவுளாக வழிபடுவர் அவர்கள் ஆழ்ந்த பக்தியினால் திருமால் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியினால் பல பாடல்களை பாடினார் அதுதான் நாலாயிரம் என்ற தொகுப்பாக வழங்கப்பட்டது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த திருமால் மீது பாடப்பட்டாலும் திருமால் மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் எழுதப்பட்ட பாடல்கள்தான் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதில் பெண் ஆழ்வாரான ஆண்டால் இறைவன் மீது பக்தி உடையவர் அந்த பக்தியின் காரணமாக இறைவனிடம் திருமாலிடம் கேட்கின்றார் பிராட்டியார் உங்களுக்கு யார் மீது அதிக பற்றுண்டு என்று வினவர் அதற்கு அவரும் என் மீது பாடல் பாடி பாமாலை பாடி பூமாலை யாரு சூட்டுகின்றனரோ அவர்கள் மீது எனக்கு பிரேமை உண்டு அதிகமான பற்றுண்டு என்று சொல்ல இவர் தானும் இப்பூ உலகில் தோன்றி இறைவன் மீது பாடல்களை பாடி பூமாலை சூட வேண்டும் பாமாலையுடன் பூமாலை சூட்டி இறைவனை வந்து அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பூ உலகில் அவதாரம் செய்ய எண்ணுகின்றார் பூமாதேவியின் அம்சமாக ஆண்டாள் நாச்சியாராக குழந்தையாக பிறக்கின்றார் திருவல் ஸ்ரீவல்லிபுத்தூரில் போ பிறக்கின்ற பொழுது யாரிடத்தில் வளர வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக வளர ஆசைப்படுகின்றார் பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் இவர் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்படுகின்றார் பெரியாழ்வார் எடுத்து அருமையாக தன்னுடைய குழந்தையை கோதை என்று பெயரிட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகின்றார் இந்நிலையில் குழந்தை வளர்ந்து திருமாலுடைய பெருமைகளை கதைகளாக விஷ்ணு சித்தர் மூலம் கேட்டு கேட்டு திருமாலையே தன்னுடைய மணாலனாக ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வளர்ந்து வருகின்றால் அப்படி வளர்கின்ற பொழுதில் அவருடைய கைங்கரியமாக வரபத்ரசாய் ஆண்டவருக்கு மாலை சூட்டுவது வழக்கம் அப்படி மாலை தொடுக்கின்ற பொழுது பெருமாளினுடைய திருமாலினுடைய கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய லீலைகளை பெரியாழ்வார் சொல்ல கேட்டு கேட்டு வளர்கின்றாள் கோதை பிறகு இறைவனையே மணாளனாக அடைய வேண்டும் என்று எண்ணத்தில் இவள் இருக்க பெரியாழ்வார் தகுந்த மணமகனை தேடி எங்கும் அலைகின்றார் அப்பொழுது மானிடவர்க்கு என்று பேச்சுப்படையில் வாழகில்லேன் என்று தன் தோழியின் மூலமாக உரைக்கின்றாள் ஆண்டாள் இறைவனையே சென்று அடைய தன் வாழ்நாளை நான் கழித்து கொண்டிருக்கின்றேன் என்று கூற பெரியாழ்வாரும் ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து இறைவனோடு ஒன்றாக சேர்த்து விடுகின்றார் இதை சென்ற வகுப்பில் பார்த்திருக்கின்றோம் இங்கே நாச்சியார் திருமொழி என்பது மார்கழி மாதம் முப்பது நாளும் திருப்பாவை பாடி இறைவன் வராத பொழுது எழுதப்பட்ட இலக்கியம் அங்கே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமினும் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்வாடி செல்வ சிறுமீர்கால் என்று மார்கழி மாத முதல் பாடலை திருப்பாவை பாடலை தொடங்குகின்றார் அடுத்து நாச்சியார் திருமொழியாக தை ஒரு திங்களும் என்று தை மாதத்தின் நோன்பு நோக்கக்கூடிய செய்திகளாக இந்த பாடலை பாடுகின்றார் இப்போ மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் அதற்கடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் தை ஒரு திங்களும் என்று இந்த நாச்சியார் திருமொழி பாடலையும் அமைத்து தான் கண்ட கனவை தோழியிடம் எடுத்து சொல்வதாக இந்த பாடல்களை அமைத்திருக்கின்றார் இப்போ இறைவனையே தான் மணாளனாக மணந்து கொள்வதை இங்கே ஒவ்வொரு பாடல் மூலமாக கனவில் கண்டதாக தன் தோழியிடம் எடுத்து கூறுகின்றாள் ஆண்டாள் அப்படி எழுதப்பட்ட பாடலில் முதலாம் ஆயிரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆறாம் திருமுறையாக விளங்கக்கூடிய வாடரமாயிரம் ஆயிரம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்த இந்த பாடலை நாம் பார்ப்போம் கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரில மங்கையர் தாமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் ஆதிர புகுத கணா கண்டேன் நான் இங்கே கதிரொளி தீபம் கலசம் உடன் உடன் ஏந்தி மங்கைய ராமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கன கண்டேன் நான் அவள் கண்ட கனவாக இங்கே குறிப்பிடுகின்றார் கதிரொளி தீபம் கதிர் என்றால் சூரியனுடைய இன்னொரு பெயர் செங்கதிரோன் அந்த கதிரவனின் ஒளி ஒளி என்றால் இங்கே வெளிச்சம் வெளிச்சம் தருவது விளக்கு தீபம் விளக்கு கலசம் கலசமுடன் ஒரு தங்க பானையாக விளங்கக்கூடிய ஒரு செம்பினிலே மா தேங்காய் வைத்து பூ வைத்து கலசமாக நிறுத்துவதுண்டு அந்த கலசத்தையும் கொண்டு அழகிய பெண்கள் விளக்கினை எடுத்துக்கொண்டு தம் கரங்களில் கலசங்களையும் எடுத்துக்கொண்டு வருகின்றனர் உடன் ஏந்தி கலசத்தை உடன் எடுத்துக்கொண்டு அங்கே வருகின்றனர் சதிர்ல மங்கையர் சதிர் என்றால் நடனம் நடனமாடக்கூடிய பெண்கள் இங்கே திருமாலின் முன் மாப்பிள்ளையாக அவரை அடைத்து வருகின்றனர் அப்படி மாப்பிள்ளையாக வருகின்ற அவர் முன் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று நடனமாடி வரவேற்கின்றனர் சதேர் மங்கையர் இள மங்கையர் மங்கை பருவம் பெண்களின் பருவங்களை ஏழாக வகுப்பர் பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்று சொல்லுவது உண்டு அந்த மங்கை பருவத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் நடனமாடக்கூடிய அந்த இளம் பெண்கள் தாம் வந்து எதிர்கொள்ள அந்த திருமாலாகப்பட்டவரை கிருஷ்ணரை எதிரென்று வரவேற்கின்றனர் இப்பொழுது மாப்பிள்ளை கோலத்தில் அங்கே கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கின்றார் அவரை வரவேற்பதற்காக சூரியனை ஒத்த வெளிச்சத்தை தரக்கூடிய விளக்குகளை தன் கைகளில் ஏந்திக்கொண்டு கொண்டு பெண்கள் அங்கே எதிர்கொண்டு வரவேற்கின்றனர் அவருடன் கலசத்தையும் கலசத்தையும் கொண்டு சென்று அவரை வரவேற்கின்றனர் அப்படி வரவேற்கின்ற பொழுது சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள அழகிய நடனமாடக்கூடிய மங்கை பருவத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் நடனமாடி இறைவனை வரவேற்கின்றனர் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் மதுரையார் மா மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக விளங்கக்கூடிய இந்த மதுரை வட மதுரை என்று சொல்லக்கூடிய மதுரையின் மன்னனாக விளங்கக்கூடிய திருமாலின் அடிநிலை அவருடைய பாதத்தை பாதத்தை தொட்டு வணங்கி அடிநிலை தொட்டு எங்கும் எல்லா இடங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் அதிசயக்கும்படியாக எல்லோரும் பார்க்கும்படியாக அதிர புகுத அதிர புகுத அதிரும்படியாக பூமியே அதிரும்படியாக இவருடைய நடையானது விளங்குகின்றது அதிர புகுதேன் தோழி மக்கள் அனைவரும் இளம் பெண்கள் நடனமாடி திருமாலை வரவேற்கின்றனர் அப்படி வரவேற்கின்ற பொழுது அவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய நடையானது மாப்பிள்ளை கோலத்தில் வருவதனால் அவருடைய கம்பீரமான தோற்றம் ஆண் மகனுக்கே உரிய அந்த கம்பீர நடையோடு நடந்து வருகின்றார் அப்படி நடந்து வருகின்ற பொழுது அதிர புகுத அதிரும்படியாக பூமியே அதிரும்படியாக இவருடைய அந்த நடையானது விளங்குகின்றது அதிர புகுத கணா கண்டேன் தோழினான் கனவானது எனக்கு வந்தது எப்படி மாப்பிள்ளை கோலத்தில் திருமால் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த திருமாலினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்றால் பூமியே அதிரும்படியாக ஆண்மகனுக்கே உரிய கம்பீரத்தோடு அந்த மாப்பிள்ளை மிடுக்கோடு அவர் நடந்து வருகின்றார் அப்படி வருகின்றவரை எப்படி வரவேற்கின்றனர் கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சூரியனை ஒத்த ஒளியுடைய விளக்குகளை கையிலேந்தி கொண்டும் கலசத்தை உடனே எடுத்து கொண்டும் பெண்கள் அவர் முன் சென்று அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கின்றனர் சதுர் இள மங்கைய நடனமாடக்கூடிய இள மங்கை பருவத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் நடனமாடி அவரை வரவேற்கின்றனர் அப்படிப்பட்ட அந்த மதுரையார் மன்னன் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று இன்னொரு திருப்பாவை பாடலில் நாச்சியார் குறிப்பிடுவார் அதே வட இங்கும் குறிப்பிடுகின்றார் அந்த மதுரையினுடைய மன்னனாக விளங்கக்கூடிய திருமாலின் அடிநிலை பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எல்லோரும் அவரை வரவேற்கின்றனர் அடிநிலை தொட்டு எங்கும் எல்லா இடங்களிலும் அதிர புகுத எல்லா இடங்களும் அதிரும்படியாக மாப்பிள்ளை கோலத்தில் இங்கே எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் இப்போ மாப்பிள்ளை அழைப்பு கோலத்தை தான் கனவில் கண்டதாக இங்கே நாச்சியார் தன்னுடைய தோழியிடம் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார் அழகான தன்னுடைய ஒரு சற்றும் குறைவில்லாத சொற்களை இட்டு எழுதி இந்த பாடலை நமக்கு வடித்து தந்திருக்கின்றார் கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கைய தாமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் ஆதிர புகுத கணாக்கண்டேன் தோழினான் வாரணமாயிரம் என்று யானைகள் புனைசூழ மாப்பிள்ளை கோலத்தில் வந்து கொண்டிருந்தார் வந்தவரை வரவேற்க பெண்கள் அனைவரும் இங்கே தீபங்களை எடுத்துக்கொண்டும் கலசத்தை எடுத்துக்கொண்டும் அவரை வரவேற்கின்றனர் சதிரில மங்கையரெல்லாம் நடனமாடி அவரை வரவேற்கின்றனர் வந்த மாப்பிள்ளையும் எப்படிப்பட்டவர் என்றால் மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக விளங்கக்கூடியவர் வடமதுரையின் மன்னன் அவருடைய அடிநிலையை தொட்டு மக்கள் அனைவரும் அவரை வரவேற்கின்றனர் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை அதிர புகுத பூமியே அதிரும்படியாக கம்பீரமான மிடுக்குடன் கூடிய அந்த நடையினால் வந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது மணவரைக்கு வருகின்றார் மணவரையில் வருவதாக கணா கண்டேன் தோழினான் அவர் மணவரைக்கு வந்து கொண்டிருப்பதை என் கனவிலே கண்டேன் என்று நாச்சியார் இங்கே தோழியிடம் தன் கனவை கூறுகிறார் சூரியனை ஒத்த கைகளில் விளக்குகளை ஏந்தி பொற்குடங்களை பொற்குடங்களில் செய்யப்பட்ட கலசத்தையும் ஏந்தி அனைவரும் அங்கே எதிர் நின்று மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கக்கூடிய திருமாலை வரவேற்கின்றனர் கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி அவரை வரவேற்கின்றனர் மங்கைய தாம் வந்து எதிர்கொள்ள பெண்கள் அனைவரும் நடனம் ஆடக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் அங்கு நின்று கொண்டிருக்கின்றனர் நடனம் ஆடுகின்றனர் ஆரத்தி எடுத்து மாப்பிள்ளை கோலத்தில் வரக்கூடிய திருமாலை விஷ்ணுவை இங்கே வரவேற்கின்றனர் கிருஷ்ண பரமாத்மாவும் தன்னுடைய அடிநிலை மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் மதுரையின் மன்னனாக விளங்கக்கூடிய எம்பெருமானை கலசம் கொண்டு வரவேற்கின்றனர் அந்த கலசத்தை கலசத்தை கொண்டு வரவேற்கின்ற பொழுது இறைவன் மனதார மக்களை வாழ்த்துகின்றார் பக்தி பரவசம் பெருகவே இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன மக்கள் மனதில் நாளும் பக்தியானது வளர வேண்டும் அந்த பக்தியின் காரணமாகவே ஒவ்வொரு வரியும் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே அடிநிலை தொட்டு அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மதுரையின் மன்னனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அனைவரும் வரவேற்கின்றனர் அதிர புகுத கண்டேன் தோழி நான் அதிரும்படியாக பூமியே அதிரும்படியாக இவருடைய நடையானது மாப்பிள்ளை கோலத்தில் வரக்கூடிய அவருடைய பொற்பாதங்கள் அங்கே பூமியில் அதிரும்படியாக நடந்து வருகின்றது பூமியே அதிருகிறது இவருடைய நடையில் இப்போ பூமி அதிரும்படியாக மிடுக்குடன் இங்கே கிருஷ்ண பரமாத்மாவாகப்பட்டவர் நடந்து வருகின்றார் அனைவரும் அவரை வரவேற்கின்றனர் இப்பொழுது மனமேடைக்கு செல்ல இருக்கின்றார் இந்த செய்தியை கனவில் தான் கண்டதாக ஆண்டாள் நாச்சியார் தோழிக்கு உரைத்ததாக இந்த பாடலை வடித்திருக்கின்றார் எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும் எமது பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி குழந்தைகளே